एक्सरसाइज 1.4 क्वेश्चन नंबर 11 मा द डिस्टेंस एस एन ऑब्जेक्ट ट्रैवल्स अंडर द इन्फ्लुएंस ऑफ ग्रेविटी इन टाइम टी सेकंड्स इज गिवन बाय அதாவது டிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி ஜி இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஏகமா பிங்கிறது கான்ஸ்டன்ட் செக் இஃப் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1:1 அப்படின்னு கேட்டிருக்காங்க 1:1 கேட்டிருக்காங்க ஸோ 1:1 ஒரு கண்டிஷன் இருக்குமா எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூனா இட் இம்ப்ளாய்ஸ் ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூன்னு வந்துச்சுன்னா தென் இந்த ஃபங்க்ஷன் இஸ் 1:1 ஃபங்க்ஷன் சொல்லலாமா ஸோ எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எஸ் ஆஃப் டி ஒன் கண்டுபிடிக்கிறேன் இப்போ டி வர இடத்துலலாம் டி ஒன் போடுறேன் எஸ் ஆஃப் டி டூ கண்டுபிடிக்கிறேன் தட் மீன்ஸ் டி வர இடத்துலலாம் டி டூ போடுறேன் எஸ் ஆஃப் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூன்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஆஃப் ஜிடி ஒன் ஜி டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ஒன் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி டி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி டூ ப்ளஸ் பிமா இந்த பி ரெண்டு சைடு இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுதுமா இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரேன் ஆஃப் ஜி டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஜி டி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டி ஒன் மைனஸ் ஏ டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோமா இதுலேருந்து ஆஃப் ஜியை காமனாக வெளில எடுத்தால் டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர் இதுலேருந்து ஏவை காமனாக வெளில எடுத்தால் டி ஒன் மைனஸ் டி டூமா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டுலேருந்து நான் டி ஒன் மைனஸ் டி டூவை காமனாக எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ டி ஒன் மைனஸ் டி டூ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துடுறேம்மா இப்போ ஹாஃப் ஜி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் ஏமா ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் பார்ட் ஈக்குவல் டு ஜீரோ போடலாமா இப்போ டி ஒன் மைனஸ் டி டூ மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா டி ஒன் ஈக்குவல் டு டி டூ நான் எஸ் ஆஃப் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூன்னு எடுத்திருக்கேன் ஃபைனலாக என்ன கொண்டு வந்துட்டேன் டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு வந்திருக்கனால இந்த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1:1